வணக்கம். மிஸ்கினுடைய ஆரம்ப படங்களை பார்க்கும்போது இது மாதிரிலாம் யாராவது பேசுவாங்களா, இந்த மாதிரி யாரும் நடப்பாங்களா, இந்த மாதிரி கீழே தலையை குஞ்சிக்கிட்டே சண்டைலாம் போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம், கிண்டல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அதே அவர் கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணி அது ஒரு பிராண்டாகவே ஆகிட்டார். ஸோ தனக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டியை மிஸ்கின் வந்து இவ்வளோ குறைஞ்ச காலத்தில் கிரியேட் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமா. அது மிகப்பெரிய விஷயம். இது கைத்தரலாம் சார், கைத்தடுங்க சார், நல்ல விஷயம் சார், இது கைத்தடுங்க, கைத்தடுங்க. ஸோ சவரக்கத்தி அவருடைய கதை தயாரிப்பில் வந்திருக்கிற இடம். ஸோ இது மிஸ்கின் பிராண்டில் கரெக்டாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கைத்தடுங்க சார். சவரக்கத்தி படம் முழுக்க மிஸ்கின் 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 மட்டும்தான். கதை தயாரிப்புன்னு ரெண்டு பொறுப்பையும் கவனிச்சதோட ஒரு முக்கியமான ரோலை செம்மையா நடிகவும் செஞ்சிருக்காரு. படத்துடைய மேக்கிங், டயலாக்ஸ், பிரசன்டேஷன் அதையும் மிஸ்கின் ஸ்டைலே பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் ஆதித்யா. கதையின் நாயகன் ராம் மிஸ்கின் அளவுக்கு அவருடைய நடிப்புலையும் ரியாக்ஷன்ஸ்லையும் ஒரு நேர்த்தி இல்லைனாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் கரெக்டாக செட்டாக இருக்காரு. படம் முழுக்க புலம்பி தள்ளுறா, காது கேட்காத புள்ளத்தாச்சியா, பூர்ணா அந்த பிரெக்னன்ட் லேடிக்கான பாடி லாங்குவேஜை கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. பிரதான கதாபாத்திரங்களை விட மிஸ்கினோட கேங்கல ஐடியா கொடுக்குற ஒருத்தர் மிஸ்கினோட மாமா வரவர், ராமோட மாமா வரவர், ராமோடைய ரெண்டு குட்டி பசங்க, அப்புறம் ஓடி போன பொண்ணோட அம்மானு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் படத்துடைய நரேஷனுக்கு வலு சேர்க்கறாங்க. அரோல் கரோலியோடைய பின்னணி இசை செம்மையா இருக்கு. மிஸ்கின் படங்களுடைய பின்னணி இசை அவர் அத்தாரிட்டி ஆடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு படத்துக்கான மூட அவர் ரொம்ப அழகா மியூசிக்ல கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்திலையும் அவருடைய அந்த வயலின் காதல் கண்டினியூ ஆகுது. கிறிஸ்பான் எடிட்டிங், கார்த்திக் வெங்கட்ராமனுடைய ஃப்ரேமிங், டெக்னிக்கலாவும் இந்த சவரகத்தி செம்ம ஷார்ப்பா இருக்கு. ஏ தங்க கத்தி, வெள்ளி கத்தி, செம்பு கத்தி, சாதாரண வாழ்க்கை வாழற ஆனா எக்ஸென்ட்ரிக்கான பிஹேவியர் இருக்கிற கேரக்டர்ஸ் அசாதாரணமான சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. அவங்க கழுத்துக்கு மேல சவரகத்தி தொங்கிட்டே இருக்கு. அவங்க உயிருக்கு என்ன ஆச்சு? இன்னொரு பக்கம் ஒரு காதல் ஜோடி ஓடி போய் கல்யாணம் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்க கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இப்படி ரெண்டு ட்ராக பேரலா கொண்டு போயிருக்காங்க. அடுத்து என்ன, அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி சுவாரஸ்யத்தை ஹோல்ட் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கதையை கொண்டு போயிருக்காங்க. முக்கியமா எந்த காட்சியிலையும் தோய்வு இல்லாம படம் சட்டு 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 நகருது. படம் முழுக்கவே டயலாக்லையும் விஷுவலாகவும் ஹியூமர் நிறைஞ்சிருக்கு. அது படத்துக்கு பெரிய பலம். மிஸ்கின் கேங்ல அவர் கூடவே இருக்கிறவங்க சொல்ற ஒன்லைனர்ஸும் பண்ற ரியாக்ஷனும் செம்மையா இருக்கு. ஷார்ட் கமிங்ஸ் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சின்ன லாக் இருக்கு. அதே இந்த கேட்டன் வாஸ் கேம் ஒரு பாயிண்ட் மேல ரொம்ப ப்ரொலாங் பண்ணி இழுத்தடிச்சிட்டாங்க. அதையும் கிறிஸ்பா முடிச்சிருக்கலாம். அடுத்தது டூ மச் ஆஃப் கோயின்சிடன்சஸ். ஒரு தடவை எதேச்சியா மீட் பண்ணா ஓகே, ஆனா படம் முழுக்கவே இந்த எதேச்சியான சம்பவங்களை வாண்டடா நிரப்பின மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி உயிரை காப்பாத்திக்க ஓடுற ஒரு ஆள், அவரை துரத்துற ஒரு கேங்னு இந்த ஓடல் தேடல்லாம் இருக்கிற படத்துல டயலாக்லயே இருக்கிற லொகேஷனை கன்வே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர விஷுவலா எஸ்டாப்லிஷ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஜியோகிராஃபியை ஆடியன்ஸுக்கு ஒரு ரெண்டு மூணு ஷாட்ல கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விறுவிறுப்பு இன்னும் கூட கூடியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மொத்தத்துல பிலிம் ஃபெஸ்டிவல்ல மட்டுமே படம் பாக்குறவங்களுக்கும் சரி, என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே படம் பாக்குறவங்களுக்கும் சரி, ரெண்டு தரப்புமே பிடிக்கிற மாதிரியான ஒரு மிஸ்கின் பிராண்ட் படம் தான் இந்த சவரக்கத்தி. டோன்ட் மிஸ் இட். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல செல்ஃபி ரிவ்யூ பேஜை லைக் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்தா கலகலப்பு டூலையும் சரி சவரகத்திலையும் சரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சவரகத்தியில மிஸ்கின் கூடவே இருந்து கடி வாங்கினவரும் ராம் கூடவே இருந்து அடி வாங்கினவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சொல்ல முடியாக இங்க சொல்லிட்டேன். கலகலப்பு டூலையும் கூட வந்த குமாரு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. நடத்தலே நம்ம சரி வருது. சுப்பிரமணியபுரம்ல மைக் செட் போடுவார் இல்லையா ஒருத்தர், அவர் தான் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரைசேஷனே செம்ம ஹிலேரியஸா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ரெண்டு படத்துலயுமே நல்லா இருந்தது. மனோபாலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தாரு, செகண்ட் பார்ட்ல அவர் வேற ஏதோ கேரக்டர் கொண்டு வந்தாங்க. மிர்ஜிவா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தாரு, அவரும் வேற ஏதோ கேரக்டர்ல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஓவியாவையும் கொண்டு வந்திருக்கலாம். எஸ் 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 அதை விட முக்கியமா விமலையும் கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ சின்ன போலீஸ் கேரக்டர் கிளைமேக்ஸ்ல வருவா நினைச்சா, பட் விமல் வரல. கார்த்தி விமல் நஹி விமல் பாய் போலோ. விமல் பாய் ரொம்ப முக்கியம். பாம்பேல இருக்க ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாதுருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கமாலி கான யார்கிட்ட கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவ்வளவு பேமஸ்